Hello friends, welcome to Kuku Channel. தினம் ஒரு பொது அறிவு கேள்வி பரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 111வது பொது அறிவு கேள்வி. இன்னைக்கான கேள்வி, நீலப்பசு என்று அழைக்கப்படுவது எது? நீலப்பசு என்று அழைக்கப்படுவது எது? பசு நமக்கு தெரியும், நீலப்பசு அப்படிங்கிறது எது, அது தொடர்பான சில தகவல்கள் இதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நீலப்பசு என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான பதில், நீல்கை எனப்படும் ஆசிய மான். நீலப்பசு அப்படிங்கிறது ஒரு மான் இனம், ஆசியா கண்டத்தில் காணப்படக்கூடிய ஒரு மான், அதோட பேர் தான் நீலப்பசு. நீல்கை அப்படிங்கிற மான் அது ஆசியா கண்டத்தில் காணப்படும். இந்த மான் உருவத்தில் பெருசாக இருக்கும், பசு மாதிரி பெரிய உருவமாக இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்காது. அதோட தோலெல்லாம் பார்க்கும்போது அதோட ரோமமெல்லாம் பார்த்தா மெல்லிய நீளம் கலந்த நேரத்தில் இருக்கும், அதனால் இதை நீலப்பசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பசு இலைதலைகளையெல்லாம் சாப்பிடும், அடர்ந்த காடுகளில் காணப்படாது, அடர்த்தி குறைவான மரங்கள் இருக்கக்கூடிய குன்றுகள் இந்த பகுதியிலெல்லாம் இருக்கும். விளைநிலத்தில் புகுந்து அந்த பயிர் விளைச்சலுக்கு சேதத்தை உருவாக்கக்கூடிய மானினம் இது. இலைதலைகளை சாப்பிடும், விளைநிலத்தில் புகுந்து சேதம் விளைவிக்கிறதும் உண்டு. நீல்கை எனப்படும் ஆசியமான் இதுதான் நீலப்பசு அப்படின்னு சொல்கிறது.